சைதாப்பேட்டையில் நடைபெற்ற தேசிய கருத்தரங்க கூட்டத்தில் பங்கேற்ற சமூக நலத்துறை அமைச்சர் ஆண் அமைச்சர்களுக்கு தான் முதல் மரியாதையை தருவதாக தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் பெண்கள் பங்கேற்பு மற்றும் அதிகாரமளித்தல் என்னும் தலைப்பில் தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. இதனை சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் துவங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது இன்றைய சூழலில் அவசியமான தலைப்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றும் பெண் அமைச்சராக நான் செல்லும் இடத்தில் ஆண் அமைச்சர்கள் இருந்தால் அவர் இளையவராக இருந்தாலும் முதலில் அவரை தான் அழைப்பார்கள் எனவும் இந்த சமூக பார்வை மாற வேண்டும் என அமைச்சர் கீதா ஜீவன் கேட்டுக்கொண்டார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வருகை தந்து திரைப்பட நடிகர் ஜூனியர் என்டிஆரை சந்தித்து பேசினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இடைத்தேர்தலை முன்னிட்டு ஹைதராபாத்திற்கு வருகை தந்தார். பின்னர் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் பிரபல தெலுங்கு திரைப்பட நடிகர் ஜூனியர் என்டிஆரை சந்தித்தார். அப்போது இருவரும் சிறிது நேரம் உரையாடி கொண்டிருந்தனர். பின்னர் இந்த சந்திப்பின் சில படங்களை ட்விட்டரில் பதிந்துள்ள அமித் ஷா ஜூனியர் என்டிஆருடன் நல்ல உரையாடலை கொண்டிருந்தேன் என்று பதிவிட்டுள்ளார். பின்னர் அந்த பதிவிற்கு பதிலளித்த ஜூனியர் என்டிஆர் உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது, உங்களது அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி என்று ட்விட் செய்துள்ளார். வேலூரில் இரண்டு மருத்துவர்கள் வீட்டில் நகை மற்றும் பணத்தை திருடிய பட்டதாரி சகோதரர்களை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். வேளம்பாடி பூந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் மணிவண்ணன். இவர் அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவரது வீட்டில் மர்ம நபர்கள் 22 சவரன் நகைகள் மற்றும் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து சத்துவாச்சாரி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவர் வீட்டிலும் கொள்ளை நடந்துள்ளது. இது தொடர்பாக வேலூர் தெற்கு காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து 6 பேர் கொண்ட தனிப்படை குழுவினர் நடத்திய விசாரணையில் மொய்தீன் ஷாஜஹான் ஆகிய இரண்டு சகோதரர்கள் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அவர்களிடம் இருந்து அமெரிக்க டாலர் உட்பட ரூபாய் 1,50,000 பணமும் 2.5 சவரன் நகை, ஒரு கார் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்த போலீசார் கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையே பின்பற்றப்படும் என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். ஜேபிஆர் பல்கலைக்கழகத்தின் தொடக்க நிகழ்ச்சி செம்மஞ்சேரியில் உள்ள ஜேபிஆர் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள கர்னல் டாக்டர் ஜேபிஆர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. இதில் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஜேபிஆர் பல்கலைக்கழகத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திகேயன், சத்யபாமா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவன வேந்தர் டாக்டர் மரிய சீனா ஜான்சன், பனிமலர் குழும நிறுவனங்களின் செயல் டாக்டர் பா சின்னதுரை, செயின்ட் ஜோசப் குழும நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் பாபு மனோகரன், சத்யபாமா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவன தலைவர் டாக்டர் மேரி ஜான்சன், ஜேபிஆர் பல்கலைக்கழக தலைவர் முரளி உள்ளிட்ட கல்வியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் உரையாற்றிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையே பின்பற்றப்படும் என தெரிவித்தார். குமரி மாவட்டத்தில் உள்ள அதங்கங்கோடு மாயா கிருஷ்ண சுவாமி கோவிலில் நிரந்தர கொடி மரம் அமைக்க தெற்கு மரம் கேரள மாநிலத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டது. குமரி மாவட்டம் களியங்காவிலை அருகே அதங்கோடு மாயா கிருஷ்ண சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் நிரந்தர கொடி மரம் அமைக்க கோவில் நிர்வாகம் முடிவெடுத்து அதன்படி கோவிலின் தந்திரி தேங்கெடுத்த மனை நாரியன் விஷ்ணு நம்பூதிரி வழிகாட்டுதலின்படி கோவில் நிர்வாகிகள் கேரள மாநிலத்தில் இருந்து 45 அடி நீளம் கொண்ட தெற்கு மரத்தை லாரி மூலம் குமரி மாவட்டத்திற்கு எடுத்து வந்தனர். அப்போது கொடிமரத்தை களியங்காவிலை பகுதி பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் வரவேற்பு அளித்து ஊர்வலமாக ஆதங்கோடு மாயா கிருஷ்ணர் கோவிலுக்கு எடுத்து சென்றனர்.